ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசின் சுகாதாரத்துறையில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு களப்பணியாளர் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க மொத்தம் பதினோரு வகையான போஸ்ட்டு கிட்டே கேட்டிருக்காங்க தகுதியானது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து முடிச்சோங்க டென்த்து முடித்தோங்க எயித்து முடித்தோங்க டுவெல்த்து முடித்தோங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது ஏக அண்டு ஃபீஸும் கிடையாது ஒரு நிரந்தரமான பர்மனெண்ட் போஸ்ட் இது க சம்பளம் பார்த்தீங்கனாக்கா பதினெட்டு பஞ்ச பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கையில் கிடைக்க போகிற சேலரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் கிடைக்கும் செவன்த்து பே கமிஷன் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேலரிக்கு தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்கேன் என்ன வீடியோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்குன்றது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையாவது துறையில் வந்து வேலைக்கு கொடுத்துருக்காங்க கும்பகோணம் மாவட்டத்தில் வந்து தேசிய யானைக்கால் நோய் தடுப்பு திட்டத்தில் காலியாக உள்ள களப்பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப திட்ட அலுவலர் குழு கும்பகோணம் அலுவலர்கள் பகுதியில் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிற சொல்லியிருக்காங்க கல்வித்தகுதியும் பற்றி தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் வந்து களப்பணியால் அந்த சேலரி அண்டு இன சுழற்சி மெத்தடில் மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டகரி வைஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க பின்றது ப்ரியாரிட்டி ப்ரியாரிட்டிலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் சம் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு என்பது நான் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது வயது வரம்பு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து முப்பது பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயசு சொல்லியிருக்காங்க பிசி அண்ட் எம்பிசிக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு ஓசிக்கு பதினெட்டு முதல் முப்பது சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் பதினாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடை கடைசி நாள் சொல்லிட்டாங்க அண்டு அட்ரஸ் பார்த்தீங்கனாக்கா திட்ட அலுவலர் தேசிய யானைக்கால் நோய் தடுப்பு திட்டம் அலுவலகம் இரநூத்தி மூணு விவேகானந்த நகர் பழவந்தான் கட்டளை கும்பகோணம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு உங்களோட ரெசியூம் அதாவது உங்கள் நீங்களே சுயமாக தயாரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி கலர் பண்ணியால் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஜென்ரல் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேஸ் பண்ணி குவாலிஃபிகேஷன் என்னன்றது பேஸ் பண்ணி நீங்கள் முடிச்ச சர்டிஃபிகேட்லாம் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடாக சேர்த்து நீங்கள் இது கூட செட் பண்ணி அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொரியர் கவர் மலை வந்து கலர் பண்ணியாலும் சொல்லிட்டு அனுப்புங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பாருங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ